35 ஆண்டுகளாக வறண்டு கிடக்கும் தடுப்பணை அணைக்கு தண்ணீர் திறக்க வேண்டி அரசின் கவனத்தை ஈர்க்க வட்டமலை அணை பகுதியில் 10008 விளக்குகளை ஏற்றி விவசாயிகள் பாசனத்தை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த 40 ஆண்டுக்கு முன் வெள்ளக்கோவில் அருகே கட்டப்பட்ட தடுப்பணைக்கு பிஏபி திட்டத்தில் இருந்து தண்ணீர் திறக்க வேண்டி 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் வட்டமலை தடுப்பணையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 10008 திருக்கார்த்திகை விளக்குகளை ஏற்றினர். கடந்த 1980ஆம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள உத்தம பாளையத்தில் வட்டமலை ஓடையின் குறுக்காக 600 ஏக்கர் பரப்பளவில் 6050 ஏக்கர் பாசனம் பெறும் வகையில் 30 அடி உயரத்திற்கு தடுப்பணை ஒன்று கட்டப்பட்டது. அதன்பின் 2 முறை மட்டுமே இந்த அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கடந்த 1985ஆம் ஆண்டு முதல் அணைக்கு தண்ணீர் வரத்து இன்றியும் பிஏபி பாசன தொகுப்பில் இருந்து உபரி நீர் திறக்க அரசணை இருந்தும் தண்ணீர் திறக்கப்படாததால் கடந்த 35 ஆண்டுகளாக அணை வறண்டு காட்சி பொருளாக உள்ளது. வட்டமலை அணைக்கு தண்ணீர் விட கோரி கடந்த பல ஆண்டுகளாக விவசாயிகள் பல்வேறு கட்ட அறவழி போராட்டங்கள் நடத்தியும் கடந்த 10 ஆண்டுகளில் பலமுறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இருமுறை இப்பகுதி விவசாயிகள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மனு கொடுத்துள்ளனர். ஆனால் அணைக்கு தண்ணீர் விட எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் இன்று திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் அணைக்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் அணைப்பகுதியை சுற்றியுள்ள 20 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அணைப்பகுதி முழுவதும் 10008 தீபங்களை ஏற்றி அறவழி கவன ஈர்ப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். Yeah,